வணக்கம் நமஸ்காரம் ஸ்தோத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளே நசுரேனா இயேசு கிறிஸ்துவன் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் இந்த அருமையான நம்பிக்கையின் நாள் இந்த அருமையான கிருபையின் நாள் கிடைத்த அந்த கிருபையை நினைத்து தருணத்தை நினைத்து நான் உள்ள ஆழத்திலிருந்து பரலோகத்தை நான் துதிக்கிறேன் பரலோக தேவனை பிதாவாகிய தகப்பனை எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவன் அவருடைய ஒரே குமாரன் மற்றும் பரிசு தாவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்கிற நல்ல உதவியாளர் மற்றும் போதகராக இருக்கக்கூடிய அந்த திருத்துவத்தை நினைத்து நான் உள்ள ஆழத்திலிருந்து எல்லா மகிமை துணி துதிக்கணும் எல்லாத்தையும் நாம் இயேசுவின் நாமத்துக்கே நான் செலுத்தி உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லுகிறேன் தொடர்ந்து எங்களோடு கூட ஏறத்தாழ நூறு அத்தியாயங்களுக்கு மேல இணைந்திருந்து பல காரியங்களை நாங்கள் போதித்து வருகிறோம் நியமங்கள் பல கோட்பாடுகள் பல நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளை குறித்தெல்லாம் வாழ்க்கையில் இவைகளை எப்படி நாம் பொருத்தி இவைகளை எப்படி நாம் கை கொண்டு நாம் வாழ்வதோடு கூட எதற்காக இப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு அருமையான ஒரு நோக்கத்தை அந்த அந்த அருமையான ஒரு லக்கை நோக்கி நாம் பிரயாணம் செய்ய வேண்டும் என்கிற அந்த காரியத்தை நாம் மிக அழுத்த திருத்தமாக இது ஒரு ஆணி என்று சொல்லலாம் ஆணி சொல்லுவாங்க இந்த மரம் என்றதுக்கு பொருள் நிறைய வேர் இருக்கும் அதில் ஆணி வேர் இருக்கும் பாட்டனி பொட்டானிக்கல் சயின்ஸ் படித்தவங்களுக்கு நல்லா இது தெரியும் அந்த ஆணி வேரை வந்து தொட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த மரமே பட்டு போயிடும் மற்றெல்லாம் வேர் இருக்கும் ஆனால் அந்த ஆணி வேர் மட்டும் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் காட் லாட் ஆஃப் அதர் அடிஷ்னல் ப்ராப்பர்டிஸ் நிறைய நியூட்ரிஷன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எடுத்து அது மரத்திற்கும் நம்பி இருக்கக்கூடிய கிளைகள் இலைகள் இவைகளுக்கெல்லாம் அது சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆணி என்று சொல்லுவார்கள் எல்லா வேரும் இம்பார்ட்டன்ட் தான் உடல்ல எல்லாம் உறுப்பு இம்பார்ட்டன்ட் தான் எல்லாமே முக்கியம்தான் சின்ன ஒரு விரல்ல வலி வந்தாதான் தெரியும் அந்த விரலோட முக்கியத்துவம் என்னன்னு ஏன் டக்குன்னு ஒரு தலையில ஒரு சின்ன ஒரு சொறி எடுக்குது எங்கதான் போது எதுதான் முதல்ல உதவி செய்து சுண்டு விரல் தான் அந்த சுண்டு விரல் அடிபட்டாதான் தெரியும் ஏன்னா சுண்டு விரல் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம் அப்ப ஒவ்வொருத்தரும் அதை சுண்டு விரல்னு சொல்றப்போ அதுக்கு எவ்வளவு கேவலமா இருக்கும் அப்ப அந்த சுண்டு விரலுக்கு அடிபட்டதான் அப்பதான்ட்டு உனக்கு தெரியும் என்னோட முக்கியத்துவம் என்னன்னு அந்த சுண்டு விரல் தலையை ஆட்டி ஆட்டி சந்தோஷப்பட்டுச்சான் அந்த மாதிரி தான் மற்ற வேற வேர்கள்லாம் இம்பார்ட்டன்ட் ஆனா ஆணிவேர் மிக 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 முக்கியம் இப்போ இந்த நூறு அத்தியாயங்களை தாண்டி வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த ஆணிவேரோட மகத்துவத்தை சொல்றோம் அந்த ஆணிவேர் என்னன்னு கேட்டால் தேவனுடைய வசனம் வசனத்தின்படி ஒருவன் வாழா விட்டால் அவன் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கவே முடியாதுங்க வசனம் தான் நம்ம இயற்கக்கூடிய ஒரு கம்பேஸ் என்று சொல்லலாம் அதற்கு வந்து உள்ள ஒரு மேக்னெட் இருக்கும் இல்லைங்களா காந்த சக்தி அந்த இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் ஊடகத்துல வந்துட்டோம் யாருமே கம்பேசெல்லாம் வச்சு நான் ட்ராவல் பண்ணுறதில்ல கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணால் ஃப்ளைட்டை எடுத்து பைலட் வந்து டேக் ஆஃப் லேண்டிங் மட்டும்தான் செய்வார் மற்றபடி ஃப்ளைட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தெரியும் எங்க போய் இறங்கணும் எங்க போய் சேரணும்னு அது பாட்டுக்கு லெஃப்ட்டு ரைட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் கப்பலும் கம்பேஸ் உலகம்லாம் போயாச்சு ஆனா கம்ப்யூட்டர் உலகம் வருவதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வரைக்குமே அவர்கள் பார்ப்பீர்களானால் எல்லாரும் இந்த கம்பேஸ் இந்த காந்த சக்தியை நம்பி தான் போனாங்க வாஸ்கட வந்து கண்டுபிடிச்சாருன்னா அதெல்லாம் நம்பிதான் கண்டுபிடிச்சாங்க அப்போ இந்த மையப்பொருள் என்னவென்றால் ஒரு காந்தத்தை போல ஒரு கம்பேஸை போல நமக்கு தெளிவான பாதையை காட்டக்கூடிய ஒரு ஆணிவேர் என்று சொல்லலாம் இந்த வேதாகமத்தை இந்த விவிலியத்தை இப்படி யாரும் பார்க்க தொடங்குவதில்லை இதற்காக தான் இந்த விவிலியத்தை எழுதி கையில் கொடுத்தாங்க இந்த பாரம்பரிய புத்தகத்தை போல வாசிப்பதற்கோ இல்லை வாசிக்காவிட்டால் நாம் பரலோகத்துக்கு போய் சேருவோமா மாட்டோமா என்கிற ஒரு குறிக்கோளுக்கோ அந்த மாதிரி கேள்விகளை பதில் சொல்வதற்கும் விடை கண்டுபிடிப்பதற்கும் அல்ல இந்த வேதாகமம் வேதாகமத்தை எதிர்ப்பு வேதாகமத்தை படிக்கலான்னா நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க அது நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை எல்லாரும் மிஸ் பண்ணிடுறாங்க அதனால் நம்மளால என்ன பண்ணுறாங்க பயந்துட்டு நான் படிக்கிறேன் 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 சில பேர் மக்கு வேற அடிச்சிடுறாங்க அப்படியே கேட்டீங்கன்னா சங்கீத இருபத்தி மூணு தொண்ணூத்தொன்னா மனப்போடமாக சொல்லுவாங்க சில ஒரு ஒரு குட்டி பையன் சங்கீதம் நூற்றி பதினெட்டு மனப்போடமாக சொன்னாங்க ஒரு சர்ச்சில் அந்த மாதிரி இன்றைக்கு மக்கடிக்கிற உலகத்துலதான் இந்த கிறிஸ்துவம் இயங்கி கொண்டிருக்கிறது இல்லைங்க அப்படி இல்லை இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு 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 பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி இந்த வேதாகமத்தின் கோட்பாடுகளை நம் வாழ்க்கையில பொருத்த வேண்டும் எதற்காக பொருத்த வேண்டும் அதை குறித்தும் நாம் விவரித்து வருகிறோம் எதற்காக பொருத்த வேண்டும் என்று சொல்ல எதனால அந்த அந்த விவிலியத்தின் அடிப்படையில நாம் இயங்க வேண்டும் என்றால் இந்த விவிலியம் என்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ் எ யூனிவர்சல் புக் இட்ஸ் காம்ப்ரஹென்சிவ் புக் ஆங்கிலத்துல ஒண்ணும் எளிதாக வருது எப்படி என்று கேட்டால் எந்த காரியத்தை எடுத்துக்கோங்க வாழ்க்கையின் காரியத்தை எடுத்துக்கோங்க வணிகம் விஞ்ஞானம் எதை எடுத்தாலும் சரி இதில் பொருத்தக்கூடும் கூடும் இருந்து தான் கண்டுபிடிச்சாங்க உலகம் உருண்டான்னு யோபு புத்தகத்துல ஏற்கனவே தாத்தா எழுதிட்டு போயிட்டாரு எழுதுனது மோசஸ் தாத்தா ஆனா யோபு புத்தகத்தை வந்து அது பரிசு தாவியான அவரால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஒரு காரியம் அதை மோச மோசிதான் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க ஆனால் வெளிப்படுத்தப்பட்டது வந்து யோபுக்கு அதுக்கப்புறம் எவ்வளவோ ஆராய்ச்சிகளை பண்ணி இல்லை இல்லை சதுரமாக இருக்குது இது வந்து உரண்டையாக இல்லை இது இப்படியாகும் எக்ஸகான் இந்த ட்ரையாங்கிள் அப்படின்லாம் சொன்னாங்க ஒருத்தர் அவர் பேர் மறந்துட்டேன் உலகம் உரண்டான்னு இந்த பைபிளை படித்து அவரும் ஆராய்ச்சி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி சொன்னவரை கொன்னே போட்டாங்க கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் அவர் கிரே கிரீஸை சேர்ந்தவர் அப்புறம் கடைசியில் பார்த்தா பைபிள்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கு நீங்கள் என்ன விஞ்ஞானத்தில் ஆஸ்டராய்ட்ஸ் இல்லைங்களா என்ன சொல்றது எரிபொருள் வந்து வந்து ஒழுங்கும்ல பூமி மேலே நட்சத்திரங்களை நான் ஒரு மரத்தை ஆட்டுறத போல ஆட்டுவேன் நட்சத்திரங்கள்லாம் கீழே வந்து ஒழுங்குன்னு ரெண்டு பேரும் மூணாவது அதிகாரத்துல பத்துலேருந்து இருந்து எழுதியிருக்கு இந்த மாதிரி பல காரியங்கள்லாம் இருக்குது இருக்கு வேதத்துல நடக்க போகிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு நிலா வந்து ஒரு ரத்தத்தை போல மாறும்னு எப்பவோ எழுதி வச்சுட்டாங்க ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இப்பதான் நம்ம ஆட்கள்லாம் ஆ வருது எல்லாரும் பாருங்க லைவ் டெலிகாஸ்ட் போடுறோம் டிவில அப்படின்னா நீங்க என்னங்க லைவ் டெலிகாஸ்ட் போறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே லைவ் டெலிகாஸ்ட் போட்டு போயிட்டார் நம்ம பரிசுத்தாவியானவர் ரொம்ப லேட்டு அதே மாதிரி மெடிக்கல் ரீதியாக ஆஹ் மருத்துவ மருத்துவத்தின் ரீதியாக அனஸ்டீசியா அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு மயக்க மருந்து கொடுக்குறாங்க இல்லையா ஆபரேஷன் முன்னாடி எப்படி கண்டுபிடிச்சாரு ஆதி ஆகமம் இரண்டாவது அதிகாரத்தை படிக்கிறப்ப தான் ஒரு தூக்கத்தை ஆழ்ந்து நெத்திரையை பண்ணி அவர் விழாவில் இருந்து எலும்பை எடுத்து அவர் அய்ய வாளை உருவாக்குனார்னால டக்குன்னு ஒருத்தருக்கு பல் தெரிஞ்சிருச்சு ஆஹா அந்த காலங்களில் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க தெரியுங்களா தலையில ஒரு பெரிய துணியை சுத்தி ஓங்கி கட்டையில ஒரு மூளையில ஒரு பகுதி இருக்கு அந்த வந்து என்னன்னா அந்த நினைவை மங்க செய்யக்கூடிய பகுதி அதை நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது எப்படின்னு தெரியல எப்படி தச்சையெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா விஞ்ஞான விஞ்ஞானத்து நிமித்தமா கண்டுபிடிச்சாங்களான்னு ஓங்கி அடிச்சா மரக்கட்டையில அப்படியே மயக்க நிலைமையில ஃபுல் மயக்க நிலை வரமாட்டார் வரமாட்டாரு அப்படி வச்சு சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்காங்க எகுத்து நாட்டுல நான் சொல்றது என்னன்னு கேட்டா உலகம் மூணாயிரம் மூணாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்பைன்ல சர்ஜரி முதுகு தண்டு சர்ஜரி என்ன இதெல்லாம் பண்ணிருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து எல்லாம் வந்து அந்த சுருள்கள்லாம் எழுதி வச்சு அதெல்லாம் வந்து கிரேக்க நாட்டிலிருந்து ஒரு விஞ்ஞானி எடுத்து அந்த சுருள்கள் இருந்து மொழிபெயர்ப்பு பட்டு தான் இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ்லாம் நிறைய பேர் அதை பிரிஸ்கிரிப்ஷனா யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து சரித்திரங்க நான் அவ கதை விடல கூகுள்ல போட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் சரிங்களா இப்ப எதுக்கா அந்த உதாரணத்தை சொன்னேன்னு கேட்டா அப்போ மயக்க நிலையில இருக்கிறப்ப அந்த சர்ஜரி அந்த காலத்துல பண்றப்போ அவ வாழ் உயிர் போற மாதிரி கத்துவாங்கலாம் பாதி ஆதி மயக்க நிலைதான் இருக்கும் அப்போ ஒருத்தர் பார்த்தார் ஐயோ மனிதனே இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைபிளை வாசிக்கிறப்போ அவருக்கு இந்த ஐடியா கிடச்சி அப்போ ஆண்டவருடைய உதவி நிமித்தமாக சில மூலிகை எல்லாம் எடுத்து அவர் அனஸ்டீசியா அப்படின்னு கண்டுபிடிச்சார் இன்னைக்கு அது இருக்கிறனால தான் சர்ஜரியில் நம்ம ஆளு அழகா உள்ள போயிட்டு வெளில வந்துடுறாங்க அடுத்த நாள் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுறாங்க வழியே இருக்காது சொல்றேன் அர்த்தம் புரியுதா உங்களுக்கு வேதாகமாங்கிறது வந்து இட்ஸ் நாட் எ ட்ரெடிஷனல் புக் அது பாரம்பரிய புத்தகம் கிடையாதுங்க படிச்சாதான் நான் பரலோத்துக்கு போனேன் படித்தாலும் பரலவத்துக்கு போக மாட்டீங்க படிச்சு அதன்படி அதாவது அதை வாசித்து அதன்படி செயல்படுகிறவன் பரலோகத்துக்கு ஏதுவாக தான் அவன் போக முடியுங்கிற ஒரு உத்தரவாதம் ஒரு நிச்சயம் இருக்கக்கூடிய புத்தகம் தான் இந்த விவிலியம் எவ்வளவு பேர் என்னோட இருக்கேன் அதுக்காக தான் எழுதி கையில கொடுத்துட்டார் ஒரு சைக்கட்ரிஸ்ட்டை நீங்கள் போய் சந்திக்கிறீங்கன்னு வைங்களேன் அவர் படித்ததெல்லாம் உங்களுக்கு எழுதி புக்காக கையில் கொடுக்க ஏன் அவருக்கு அவரு வேலைக்கு இதாகிருமே அப்படியே எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு புரியாது ஏன்னா புரியிற மாதிரி அந்த டேர்ம்ஸில் அவங்க எழுதவும் முடியாது ஏன்னா மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும் ஆ இந்த ரோஜா பூவியே பார்த்தீங்கன்னா அது என்னமோ சொல்லுவாங்க பொட்டானிக்கல் டேர்மில் படிச்சவங்க அது மாதிரி சொல்லுவாங்க என்னப்பா இது எனக்கு மாதிரி ரோசா பூ தாங்க அப்படிம்பாங்க அதே மாதிரி ஒரு சைக்கோட்ரிஸ்ட் எழுதி கையில கொடுத்தாருன்னா மூளைக்குள்ள இவ்வளவு எல்லாம் இருக்குது அப்படின்னு சரி ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் வந்து எங்கிட்ட நீ வராதிங்க இந்தாங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த புத்தகத்துல எழுதி வச்சிட்டேன் படிச்சு நீங்களே இது பண்ணிக்கோங்கன்னு பைத்தியம் பிடிச்சிருவங்களுக்கு ஏன்னா மொழிபெயர்ப்பு இன்டர்பிரிட்டேட் பண்ணுவதற்கு ஒரு ஆள் தேவை அவர் தான் டாக்டர் படிச்சது படிச்சது படி உங்க கம்ப்ளைண்ட்ஸை கேட்டு அவர் சரியான ஒரு காரியத்தை போதனை தந்து ப்ரெஸ்கிரிப்ஷனான் வடிவில் இந்த மாத்திரை சாப்பிடுங்க பின்னாடி வாங்க பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லுவார் அப்போ டாக்டருக்கு வேணும் நம்ம புத்தகம் அந்த வேதாக மத்த எழுதினவர் பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்டர் அவர் பேர் தான் பரிசுத்தாவியானவர் ட்ரையூன் காட் என்று சொல்லுவாங்க திருத்துவம் என்று சொல்லுவாங்க பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மூன்று பேர் சேர்ந்து அவங்க அவங்க வேலையை கிளீனாக பண்ணி முடிச்சுட்டாங்க கையில் எழுதி கொடுத்தாச்சு ப்ரெஸ்கிரிப்ஷன் இந்த மருந்து சாப்பிடுனா இல்லை இல்லை நான் வேறு எனக்கு அந்த கலர் மாத்திரை தான் பிடிச்சிருக்குன்னு போய் வேறு மாத்திரையை போட்டால் நோய் சுகமாகுமா இன்னும் நோய் அதிகரிக்கும் அப்போ நீங்கள் மறித்தே போவீங்க அப்போ நீங்கள் டாக்டர் பிளேம் பண்ணலாமா இவர் எழுதி கொடுத்தது வந்து எனக்கு உடம்புல வந்து சரியாக வேலையே செய்யலைன்னு அவர் எழுதி கொடுத்ததை நீங்கள் ஃபாலோ பண்ணலையே அப்போ எப்படி அவர் நீங்கள் ப்ளேம் பண்ண முடியும் இன்னைக்கு அதுதான் பிரச்சனை கிறிஸ்துவத்துக்குள்ளே வேதாகமத்தில் இருக்கக்கூடிய பிரஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணாமல் நான் மேரி பின்னாடி போவேன் ஆண்டனி பின்னாடி போவேன் பவுல போசலர் பின்னாடி போவேன் அவர் என்ன சொல்லியிருக்கார் இவர் என்ன சொல்லியிருக்காரு பென்த் கிளாஸ் உலகத்தில் பார்த்தீங்கன்னா பரிசு தாவியானவர்கள் இதெல்லாம் வெளிப்படுத்தினார் எங்கே பைபிளில் காட்டுன்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது எனக்கு ஸ்பெஷலாக வந்துச்சு வழிபாடு பைபிளில் இருக்கிற வசனத்தை ஒரு தூதனா இல்லை ஒரு போதகனா வந்து ஒரு வார்த்தையை அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கு பைபிளில் அப்போ எல்லாமே எல்லாத்துக்கும் மையம் எதுவாக தான் இருக்கிறது வேதாகமம் தான் அதை குறித்து தான் நூறு அத்தியாயங்களுக்கு மேல நாங்க பேசிட்டு வரோம் எங்களோட இணைந்திருந்ததுக்காக நன்றி உங்களை ஆசிர்வதிக்கிட்டோம் வாருங்கள் கடந்து செல்லுவோம் ஆதி ஆகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல பல மாதங்களாக ஏறத்தாழ இரண்டரை வருடம் என்று சொல்லலாம் நாம் பல காரியங்களை குறித்து விவரித்து வருகிறோம் என்ன ரெண்டரை வருஷமா இப்பதான் நாலாவது அதிகாரத்துக்குள் கடந்து சென்றிருக்கிறோம் அதனால ஒருத்தர் வேடிக்கை கேட்டார் அப்படின்னா எப்பங்க இரண்டாவது வருகை முடிஞ்சு கூட நீங்க இதை போதிச்சுட்டே இருப்பீங்களா அப்படின்னா இரண்டாவது வருகை முடிஞ்ச என்னங்க எத்தனாவது வருகை இருந்தாலும் போதிப்பேன் என்ன கேட்டா வேத வசனத்துக்கு அழிவு கிடையாதுன்னு பைபிள் மத்த இருபத்தி நாலு முப்பத்தி ஐந்துல சொல்லியிருக்கு வாகனம் பூமி அழிந்தாலும் வேத வசனத்துக்கு அழிவு கிடையாது இந்த வசனத்தை நம்ம அந்த மறு வாழ்வுல அதாவது இம்மையின் காரியத்தை மறு மறுமையின் காரியத்தில் கூட நாம் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான் இங்கு கொண்டிருப்போம் இந்த வேத வசனத்துக்கு அழிவே கிடையாது அதுதான் மத்த இருபத்தி நாலு முப்பத்தி வேதவசனம் எப்பொழுதும் இயங்கி கொண்டுதான் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய கர்த்தர் அவர் கர்த்தரா தான் இருப்பார் ஏசு கிறிஸ்து குமாரனா தானே இருப்பார் யூதாவன் சிங்கமாக தான் இருப்பார் என்னெல்லாம் நான் செய்வோன்னு சம் அந்த இடத்துல புதியவான புதிய பூமை வந்த பிறகு என்னெல்லாம் செய்வோன்னு ஓரளவுக்கு காரியங்களை அங்க இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு வெளிப்பாடுல வெளிப்படுத்தி இருக்காரு ஏன்னா ஃபுல்லா அவர் தரல ஆனா வேத வசனத்தின் அடிப்படையில்தான் அந்த பைபிள் திறந்து வைத்திருக்கப்படும் தீர்ப்பு நாளில் மட்டும் அல்ல எப்பொழுதுமே ஏன்னா எழுதினவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தரா இருக்கிறவர் இந்த வேதத்துக்கு முடிவே கிடையாது அவருக்கு எப்படி அழிவே இல்லையோ அவருக்கு எப்படி முடிவே இல்லையோ அதே போலதான் அவர் எழுதுன இந்த வசனமும் இந்த வேலையை செய்யாம திரும்பி வராதுன்னு சொல்றாரு அயசியா ஐம்பத்தைந்து எட்டு ஒன்பதுல நாமத்தின் மேல ஆணையிட்டு சொல்லுகிறேன் எட்டு ஒன்பதுல அயசியா ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஐந்து பதினொன்னு நினைக்கிறேன் கரெக்ட் மூன்றாவது அதிகாரத்துல நாம் பல காரியங்களை குறித்து பார்த்தோம் உலகமானது விழுந்து போனது மனிதனானவன் பாவத்தில் விழுந்து போ விழுந்து போனான் இழுக்கப்பட்டான் மனுஷியம் சேர்ந்து தான் சொல்றேன் நாலாவது அதிகாரத்துக்குள் அதில எப்படி போச்சுன்னு தத்ரூபமா நம்ம இப்ப ஏறத்தால அந்த மூணாவது அதிகாரத்துல மட்டும் ஏறத்தால ஒரு நாற்பது அத்தியாயங்கள் நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் நான் ஃபார்ட்டி செஷன்ஸ் அதுல மட்டும் ஃபார்ட்டி ஹவர்ஸ் ஆஃப் ப்ரீச்சிங் ஏன்னா மூணாவது அதிகாரத்தை நீங்க விளங்கு விளங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கொளறுபடியும் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்குங்க அப்போ கண்ணு முன்னாடி வந்து ஒரு குளறுபடி நின்னுச்சுன்னா மனுஷன் அவ்வளவு முட்டால் கிடையாதுங்க நீங்க ஒரு குடிகாரனை பார்த்து முட்டாளே அப்படிங்கிறீங்க அவனுக்கு உன்ன யாரும் விளக்கல அந்த குடினால என்ன பின்விளைவுகள் இருக்கு அதனால எப்படி உன் குடும்பம் நாசமா அவன் அவங்க மாட்டிக்கிட்டான் சிக்குண்டு தவிக்கிறான் அவனை விடுதலைப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துல ஒரு கடமை நம்ம எனக்கும் உங்களுக்கு இருக்குங்க கிறிஸ்துவர்களாக நாங்க நானும் நீங்களும் சீசுத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொறுப்புல இருக்கோம் நம்ம தான் போய் அவங்களை விடுவிக்கணும் ஜெபத்தினால அவனுக்குள்ள கட்டி வச்சிருக்கக்கூடிய பிசாசை நம்ம விரட்டி அடிக்கணும் அவனுக்கு புத்திமதி சொல்லணும் போதனை சொல்லணும் இப்படி பல விதமான ரகங்கள் உண்டு அதெல்லாம் பண்றோமா பண்ணாம சும்மா நம்ம ரோட்ல போறோம் எப்படி போட தூங்கிட்டு இருக்கிறான் பாரு இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நீ மனுஷன் தானே போய் அவனை சரி பண்ணு முடியாது இல்ல அப்ப பேசாம போங்க அட்லீஸ்ட் ஒரு ஜபமாவது பண்ணிட்டு போங்க ஐயோ பாவம் இந்த மனுஷனோட குடும்பம் பாவம் எங்க எல்லாம் இந்தால தேடிட்டு இருக்கிறாங்களோ எப்படியா இருந்தாலும் இயேசுவை நாமத்தை ஏற்றுக்கொண்டு இவர் ரச்சிக்கப்பட்டுட்டோம் மோச்சத்துக்கு எதுவாக இவரை நடத்துங்கன்னு சொல்லி ஒரு ஜபத்தையாவது பண்ணிட்டு போவீங்களா இல்ல அப்ப இந்த இந்த போதனையெல்லாம் இருந்து கத்துக்கிறீங்க இதெல்லாம் வேதவத்தில் இருந்தா கத்துக்கீங்க அப்ப என்ன ஆகுன்னா உங்க செயல்பாடுகள் உங்கள் தோற்றம் உங்கள் வார்த்தை சொல் செயல்கள் நடை நடை நடைய மாறிடும் சில பேர் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி நடப்பான் கொஞ்சம் காசு பானை வந்து அவன் நட்டையாக மாறிடும் நட்டை ஊட்டை பாவனை எல்லாம் மாறிடும் அப்படியெல்லாம் இருக்க மாட்டிங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பீங்க ரொம்ப தாழ்ச்சியாக இருப்பீங்க எல்லாம்மா என்ன பார்த்து உனக்கு வேற மாதிரி நடக்கிறப்போ அப்படின்னா அப்போ இப்போ நல்லா தான் நடக்கிறேன் அப்போ தான் சரியாக நடக்கலை நான் என்னப்பா இப்போ வேறு மாதிரி பேசுகிறேன் தான் சரியாக பேசலை இப்போ நல்லா பேசுகிறேன் நீங்கள் சொல்ல வேண்டாம் அவனே சொல்லும்போ உங்களை பார்க்குறவங்களே சொல்லுவாங்க ஏன் என்னங்க என் நடைக்கு என்ன என் பேச்சுக்கணு இல்லை இல்லை நல்லா இருக்குப்பா பாக்குறதுக்கு இப்படியே இருப்பா நல்லா இரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க பொறமா போடுறவன் வேற விதமா பேசுவான் அது வேற விஷயம் சரி நாலாவது அதிகாரத்துக்குள் நாம் கடந்து சென்று சில அத்தியாயங்கள் நாம் கடந்து சென்று இருக்கிறோம் என்னத்தை எப்படி சொல்லணும்னு பா பார்ப்பீர்களானா இல்லை ஆஹ் சென்ற அத்தியாயத்தில் நாம் வந்து இப்போ இந்த ஏழாவது வசனம் வரைக்கும் வந்துட்டோம் இல்லைங்களா ஏழாவது வசனம் வரைக்கும் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கரெக்டாமா ஏழு எட்டாவது வசனத்துல இருந்து நாம தொடங்க போறோம் நாலாவது அதிகாரத்தோட சாராம்சம் என்னன்னு கேட்டா இந்த பின்விளைவுகள் பாவத்தின் பின்விளைவுகள் எப்படி வந்து மனுஷனை சுத்தி சுத்தி அடிக்குது அப்படிங்கிற அந்த காரியத்தை குறித்து தான் நாம் விவரித்து வருகிறோம் அங்க ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஏன்னா இது உன்ன சரியா தலைக்குள்ள போய் உக்காந்துருக்காது தான் இதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு போர் அடிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க நாலாவது அதிகாரத்துக்குள் வந்து அவர்கள் தன் வாழ்க்கையை அவர்கள் சரி செய்து கொள்கிறார்கள் அவங்க பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை தேடுறாங்க விவசாயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஆடு மேய்க்கிறது அந்த ஆடின் மூலமாக அந்த சமைக்கிற பதம் இதெல்லாம் கற்றுக்குறாங்க அவங்க வாழ்க்கைய ஒரு அளவுக்கு ஒரு சீரா கொண்டு வந்துட்டாங்க ஆனாலும் எங்களுக்குள் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது ஏதோ ஒன்று இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு இல்லாமை இல்லாமையை உணர்கிறார்கள் என்று சொல்லலாம் அந்த இல்லாமையை எப்படி நாம் வந்து சரி சட்ட சரி கட்டுவது என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறப்போ அந்த இல்லாமைக்கு காரணம் என்னன்னு கேட்டா எல்லாம் இருக்கு ஆனா இல்லை ம் யாருதான் இல்ல கர்த்தராகிய தேவனுடைய உறவு இல்லை கர்த்தராகிய தேவனே இல்லை அப்போ நம்ம போய் திருப்பி அவரோட ஒப்புரவாகணுமே அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் வந்துச்சு ஏவாளம் ஏவாளு இரண்டு குமாரர்களை கூப்பிட்டு தம்பிகளா போய் நல்ல ஒரு காணிக்கையை படைக்கலாம் ஏன்னா தேவனை கன பண்ணுவதற்கு நம்ம கிட்ட இருக்கிறத தான் கொடுக்க முடியும் இருக்கிறதுலயே நல்லா பெஸ்டா நீங்க போய் பண்ணுங்க ஆஹ் கத்துறவங்களை நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்ப காயினும் போறாரு ஆபேலும் போறாரு காயின் வந்து விவசாயி ஆபேல் வந்து ஆடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பண்ணு சொல்லலாம் நல்லா காயினும் வந்து பழங்கள் பழங்களை எடுத்துகிட்டு வராரு புழு பிடிச்ச பழம்லாம் எடுத்துகிட்டு வரல ஆனால் அவரோட இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டால் பெஸ்ட்டா கொடுக்கல இருக்கிறதுலே மிக விலை உயர்ந்தது அதாவது இட் காஸ்ட் காஸ்டியூ சம்திங் அஸ் அன் ஆஃபரிங் இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம உங்களுக்கு இருக்கிற பெஸ்டான காணிக்கை நீங்க கொடுக்குறீங்களா அதுக்கு என்ன வந்து தங்கத்தெல்லாம் கழட்டி போடுங்க தாலி கைலாம் அறுத்து போடுங்க அப்படின்லாம் இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க நிறைய பேர் நான் அவுத்தும் அறுத்தும் போடுறாங்க அதெல்லாம் கிடையாது பைபிள்ல அதை குறித்தும் நாங்க சில போதனைகளை தந்திருக்கோம் ஏன்னா நிறைய கள்ள தீர்க்கதர்சிகள் இருக்காங்க இந்த மாதிரி வசனத்தை வச்சு பெஸ்டா ஒரு ஆஃபரிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் ஆஃபரிங் எடுப்பாராம் கோல்ட் ஆஃபரிங் எங்க எடுத்தாங்க தெரியுங்களா சீனை கீழே விபச்சாரத்தின் ஆவி வந்ததுனால அவங்க கோல்ட் ஆஃபரிங் எடுத்தாங்க இப்ப கோல்ட் ஆஃபரிங் எடுக்கிற எல்லாம் விபச்சார திருச்சபைன்னு சொன்னா சொன்னா என்னைய கல் எடுத்து அடிப்பாங்க அப்புறம் வேற அதை எப்படின்னு சொல்றது இது இப்படி இல்லைன்னா வேற எப்படின்னு சொல்றது கோல்ட் ஆஃபரிங் எடுங்கன்னு எங்க பைபிள்ல இருக்கா இல்ல கோல்ட் ஆஃபரிங் கொடுக்க கூடாதுன்னு எங்காவது பைபிள் இருக்கு அதுவும் இல்ல அப்ப புதிய ஏற்பாடின் பிரகாரம் என்னன்னு கேட்டா இருதயத்துல ஏவப்பட்டு உங்க இருதயத்துல இருந்து வரணும் அதை புடுங்க கூடாது அதை சொல்ல வரோம் நாங்க கோல்ட் ஆஃபரிங் எடுப்போம் நீங்க மோதிரத்தை கழட்டி போடலன்னா உங்களுக்கு கேன்சர் வந்துருவாரு தப்பா இல்லையா தப்பு தான் ஆனா நம்ம முட்டாள் கிறிஸ்தவ போய் அது செய்யறானு அப்ப அது தப்பு தானே நீ என் போவன் முட்டாள இருக்கிற ஒருத்தனும் போய் நுழைய முடியாது ஆனா முட்டால் முட்டாளா இருந்து முட்டாள்தனமா பண்ணிவிட்டேங்க அண்டவர் அப்படின்னா முட்டாளே ஓடிப்போம் அப்படின்னு சொல்வார் தூக்கி அவனை அக்னி கட்டல வீசுங்கன்னு ஒருத்தாளருந்து புதைச்சி வச்சவன் பேர் என்ன முட்டாள் அதை குறித்தும் ஏற்கனவே நிறைய காரியங்கள் இருக்கும் சாரிங்க கொஞ்சம் ஹார்டா பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்க ஆனா தயவு செஞ்சு திருந்திருங்க நான் முட்டாள்தனமா ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால உங்களுக்கு பரவாயில் கிடைச்சிருங்கிற நம்பிக்கை ஒருவேளை இருந்தா இன்னைக்கே குழி ஒண்டி அதை புதைச்சிருங்க புத்திசாலி மட்டும்தான் போவான் ஞானவான் மட்டும்தான் போவான் அதுவும் ஞானத்தில் சிறந்தவன் மட்டுமே பரலோக வாசலுக்குள் நுழைய முடியும் என்கிற அந்த காரியம் இருக்கிறது இப்போ ஏழாவது வசனம் வரைக்கும் பார்த்துட்டோம் ரெண்டு பேரும் படைக்கிறாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு தரப்பட்ட ஒருதலபட்சமா சாயிரம் ஆண்டவர் கிடையாது அவரு அவர் காயினோட அந்த ஆஃபரிங் காணிக்கையை நிராகரித்து ஆபேலோட ஆஃபரிங்கை வந்து அவர் ஏற்றுக்கொண்டார் ஏன்னு அதை குறிச்செல்லாம் நான் விவரமா நான் பார்த்து நர விவரமா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம முன்னேறி செல்லுவோம் அவனோட கவுண்டனன்ஸ் அவன் முக சாயலே மாறிடுச்சான் ஸோ த லார்ட்ரி நீ நல்லா பண்ணுனா நான் அதை ஏற்றுக்க உனக்கு நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேனாப்பா அப்படின்னு ஏழாவது வசனத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமா பார்க்கணும் ஆறாவது வசனம் வரைக்கும் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிந்து பரப்பீர்களால் நான் ஆறாவது வசனத்தை தான் முடித்து ஏழாவதுக்குள் நாம் கடந்து சென்றிருக்கிறோம் ஏழாவது வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம் இங்கே என்ன நடக்கிறது என்றால் ஆண்டவராகிய தேவன் கேட்கிறார் ஏன் முகம் வந்து தொங்கி போயிருக்கு வாடி போயிருக்கு வை வை யுவர் கவுண்டனன்ஸ் ஃபாலன் அப்படின்னா முக சாயல் ஏன் இப்படியா இருக்குது கீழே இறங்கி இருக்கு சில பேர் அப்படியே மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க கவலை அப்படி தெரியும் என் பிரதர் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் வார்த்தைகளால் அவங்களால வர்ணிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கவலைனாலையும் ஒரு விதமான மன அழுத்தத்தினாலும் துவண்டு போயிருக்கக்கூடிய அந்த முகசாயலை நாம் பார்க்க நேர்ந்திடும் நான் அதற்குள் பல முறை என் வாழ்க்கையில் நான் கடந்து சென்றிருக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியாது நான் கண்ணாடியில் என்ன பார்க்கல என்னை பார்க்கற என் மனைவியாரோ இல்லை என் குழந்தையோ இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களோ அந்த காரியங்களை அவர்கள் செய்வார்கள் சாரி மன்னிக்கவும் எனக்கு அவர்கள் தெரிவுபடுத்துவார்கள் எப்படி என்றால் ஏன் இப்படி இருக்குங்க உங்க முறம் முகம் கருப்படிச்சு போயிருக்கு அப்படிமா அப்ப நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அந்த அதை பார்த்துருக்காரு காயின் அது மட்டும் இல்ல அது ஒரு கோபம் கலந்த ஒரு காரியம் அந்த கோபத்திற்கு காரணம் என்ன இங்க அதுதான் கேள்வியாக எழுப்பப்படுகிறது அங்க அந்த கோபத்திற்கு என்ன காரணம் இப்ப ஏழாவது வசனத்துக்குள் கடந்து செல்றப்போ ஆண்டவர் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் அந்த ஏழாவது வசனத்தில் இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை எவ்வளோ பேர் வந்து நம்ம ஆண்டவரிடம் கோபம் பட்டுருக்கணும் அவரிடம் கோபம் கொள்ளாதிருங்கள்னே பைபிள வசனம் இருக்கு அவர்கிட்ட அவர்கிட்ட கேள்வி கேளாதிருங்கள்னு ரொம்ப ரொம்ப இருபது இருபத்தொன்னு சொல்லுது கோயவனிடம் போய் கேள்வி கேட்பதற்கு உரிமை இல்லையே அப்போ கோபம் கொள்ளாதிருங்கள்ன்னு சொல்வதற்கும் அது பொருள் ஆகும் சரி இப்போ அவர் ஏழாவது வசனத்துல என்ன சொல்றாருன்னா நம்ம முன்னேறி சொல்லுவோம் இஃப் யூ டூ வெல் வில் யூ நாட் பி அக்செப்டட் நீ நன்றாக செய்வாயானால் நான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பேனோ அப்படின்னு ஒரு கேள்வியை அங்கே எழுப்புகிறார் ஆண்டவர் இன்னைக்கு இதை குறித்து சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு இந்த நடைமுறையில பார்ப்போமானால் இந்த காலகட்டங்களில இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறப்போ எல்லாருக்குமே அவங்க செய்யறதுல ஏதோ ஒரு காரியத்தை வந்து இல்லைங்க அது அப்படி இல்லைங்க இது இப்படிங்க இது இப்படி இல்லைங்க அது அப்படின்னு ஆர்கியூமெண்ட் வாக்குவாதம் ஏன்னா அதுக்கு தேவையான சப்போர்ட்டு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் என்ன சொல்றது ஃபேஸ்புக்ஸ் ட்விட்டர்ஸ் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக மிக எளிதாக போயிருச்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன்னா அது ரொம்ப என்கரேஜ் பண்ணுது மீடியா நியூஸ் சேனலில் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் சேனல் பார்த்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணோ நாலோ அப்படி இருக்கிறப்போ இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு நினைக்கிறேன் நான் எயித்து என்னவோ படிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த கருணாநிதி வந்து இவரு தமிழ் தமிழ தமிழக முதலமைச்சரா இருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல அவர் வந்து அந்த இத லான்ச் பண்ணார் சன் டிவி சேட்டலைட் அப்போ செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு சேட்டலைட்டு சேனல் வருதுப்பா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க என்னடா செய்தி செய்தி என்ன தூர்தர்ஷனில் போடுற ஆஃப் அன் ஹவர் செய்தி பார்க்கறதுக்கே இங்கே நேரத்தை காணும் அப்படின்ட்டு இருந்தாங்க அப்புறம் தான் தெரிஞ்சது அது வெள்ளக்காரன் இன்ட்ரடியூஸ் பண்ணது இப்போ யூஎஸ்லலாம் பிபிசி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டே இருப்பாங்க அப்போது அந்த கான்செப்ட் எடுத்து இங்கே உள்ளே கொண்டு வந்தாங்க நம்ம நாட்லேயும் என்டி டிவி மாதிரி சேனல்லாம் ரொம்ப காலமாக இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க இருக்கிறாங்க ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அப்படின்னு கொண்டு வரல இப்போ இது எதற்காக சொன்னேன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு மீடியா சப்போர்ட்டும் இந்த மாதிரி ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால இன்றைக்கு தான் செய்வதில் ஒரு குற்றம் இல்லைங்கிற அந்த தன்னம்பிக்கைக்குள் இந்த மீடியாக்கள் வளர்த்தி சென்றது இந்த மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன் பிசாசா இருக்கிறான் நீங்க எந்த வீடியோ ஏன் சொல்றான்னு கேளுங்க நியூஸ் சேனல் பார்ப்பது தவறில்லைங்க தூர்தர்ஷன் பார்க்கறது நல்லதுமே நான் ஏன் தெரியுங்களா அவங்க தான் போரிங் சேனல் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் அதே அம்பாசிடர் இருக்கார் தான் அது ஒரு விதத்தில் நல்லதுமே போல்ட் ஸ்கூல் இஸ் குட் பழைய பாரம்பரியங்களை நாம் கட்ட விட்டு விடாதுருங்கள்ன்னு பைபிள்ல கட்டல இருக்குங்க நிருபத்தில் குட் முன்னோர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்த இந்த என்ன சொல்றது வரகு இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இப்ப தேடிக்கிட்டு போறாங்க எல்லாம் பீசா காலத்துல இருந்தும் பண்ணு பீஸா கிரீம் பண்ணுன்னு சாப்பிட்டு எல்லாம் வியாதியை சம்பாரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறானுங்களா டயபிட்டிஸ்ல இருந்து கொலஸ்ட்ரால் வரைக்கும் இப்ப டாக்டருங்க என்ன சொல்றாங்க இந்த கர்மத்தெல்லாம் சாப்பிடாதீங்க இந்த பழைய காலத்துல இந்த குச்சிக்கெழங்கு மரவள்ளி கிழங்கு அப்புறம் இது அது வரகு எல்லாம் தானியங்கள்ல இருந்து வருது இல்லைங்களா திணை திணை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதுல இருந்து வரக்கூடிய இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்றாங்க இன்னைக்கு அதெல்லாம் சாப்பிடுறவங்க ஒரு நூறு வருஷம் உயிரோடு இருந்தாங்க பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது நல்லது என்ன கேட்ட நல்லது பெண் இந்த டெக்னாலஜி டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட்டுங்க நான்லாம் நான் ஒரு டெக்னாலஜிஸ்ட் தான் என் மனைவி என்ன விட பெரிய பண்டர் என்று சொல்லலாம் அதை யூஸ் பண்ணி தான் அதை தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நாங்க இந்த சேனல்லாம் வளர்ந்துருக்கோம் ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டா இந்த உலகம் இந்த உலகம் விழுந்து போன உலகம்னு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசா இருக்கிறான்னு அதை விட நல்லாவே தெரியும் உங்களுக்கு இப்ப அதெல்லாம் போதிச்சாச்சு அப்போ இந்த உலகத்துல வந்து நல்லதே இருக்க வாய்ப்பு இல்லையா இருக்கு அந்த நல்லது நானும் நீங்களும் தான் இந்த உலகத்தை நாம் சுற்றி திரிந்து நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை போல அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டுல எழுதியிருக்கிற வசனத்தின்படியே ஆனா அதை காட்டிலும் சண்டாளர்கள் இந்த உலகத்தை சுற்றி வருவார்கள் என்று வேத வசனத்துல இருக்கு இன்றைக்கு சண்டாளர்கள் எண்ணிக்கை அதிகம் ஆ தெரிஞ்சு போனோங்க தெரியாமல் போனோங்க இதெல்லாம் நீங்கள் போய் வெள்ள சிங்காசனம் நியாய தீர்ப்பு நாளில் அங்கே சொல்ல முடியாது இப்போ தான் நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே தருணங்கள் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஆண்டவர் ஆ ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் தவறுன்னு சொல்லலைங்க ஆனால் அங்கே எந்த குரூப்பில் நீங்கள் இருக்கீங்கங்கிறது பார்க்கணும் நான் வாட்ஸ்அப் இருந்து எக்ஸிட் ஆன எண்ணிக்கை தான் அதிகம் வெளியே வந்த எண்ணிக்கை தான் அதிகம் என்னை தெரிஞ்சு கொண்டு நண்பர்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஹாப்பி பர்த்டேன்னு ஒருத்தன் அடிப்பான் அந்த குரூப்பில் இருக்கிற முப்பது பையனா அடிச்சே தீர்வான் ஏன் தெரியுங்களா அவன் அடிக்கலான்னா ஐயோ நான் மட்டும்தான் அடிக்கலான்னு அவன் கோச்சுக்குவான்னு அவனும் காப்பி பேஸ்ட் பண்ணுவான் ஹாப்பி பர்த்டே அப்படிமா இப்போ இவனு முப்பது பேர் ஹாப்பி பர்த்டே பண்ணுறது பார்த்துட்டு உட்காந்துருக்குறத ஏன் வேலை எந்த குரூப்லேயும் நான் இருக்கவே மாட்டேன் என்கிட்ட நேரத்தை வீணாக்கும் எனக்கு தேவையில்லாத தலைவலி கொடுக்கும் தேவையில்லாததை பேசுவான் ஹாப்பி பர்த்டே கூட ஓகே எவனாவது திடீர்னு ஏதாவது ஒன்னு உறச்சு போடுவான் ஆமா ஆமா நானும் இதை ஆமோதிக்கிறேன் இன்னொருத்தர் சொல்லுவார் இவரு இது ஆமோதிக்கிறார் எல்லாம் மொத்தத்துல வந்து என்ன பண்ணுவானுங்கன்னு கேட்டா அங்க நம்ம தலையில கலவரத்தை உண்டாக்கிட்டு இவங்க போயிடுவாங்க அப்போ நம்ம தலையில பத்தி எரியும் தேவையெல்லாம் அப்ப எங்கிருந்து நீங்க வெளியில வர முடியுமோ அங்கிருந்து நீங்க வெளியில வர்றது நல்லது எந்தெந்த டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ல இருந்து வெளியில வர முடியுமா டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் மாத்திரம் கிடையாது பார்ப்பிரலானால் இன்றைக்கு டெக்னாலஜி பிளாட்ஃபார்மை விட இந்த வாங்க போய் காஃபி ஷாப் போயிட்டு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் வாங்கியே நின்றுக்கிறது கேஃபிட்டேரியாலையும் மேலேயும் போய் இப்போ நம்மள வேலை செய்கிற கார்பரேட் இண்டஸ்ட்ரியில் அப்படிதானே நடக்குது லெட்ஸ் கோ ஃபார் காஃபி ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசி தொலைச்சி முடிச்சுட்டு வந்தா வேலை செய்யற மூடே போயிடும் நமக்கு டிமோட்டிவேட் ஆகி வரும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது எவன் எல்லாம் அதுக்குன்னு சீட்டு விட்டு எந்திரிக்காமல் இருக்கக்கூடாது அப்படியே ஒரு நடம் இருக்கணும் காஃபிக்கு போனால் அஞ்சு பத்து நிமிஷம் உருப்படியானதை பேசுங்க இதெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குங்க உங்கள் தலைக்குள்ளே என்ன இருக்குது நீங்கள் தானே கண்ட்ரோல் பண்ண முடியும் மீடியாவையோ டெக்னாலஜியோ இல்லை வேறு ஒருத்தனையோ கண்ட்ரோல் பண்ண விட்டால் அது பிஸ்தாசின் தந்திர செயல்னு தெரிஞ்சுக்கோங்க என்னங்க சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் படித்த வசனத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா வரேன் இஃப் யூல் இஃப் யூ இஃப் யூ டூ வெல் வில் யூ நாட் பி அக்செப்டட் நீ நல்லா செஞ்சின்னா முன்ன நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேனான்னு சொல்றாரு ஏன் உனால் நல்லா செய்ய முடியலன்னு நீங்க பேசிட்டு இருக்கிறோம் எப்படி நல்லா செய்யறதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் செய்ய முடியலையே நான் செஞ்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியாம இன்னைக்கு உலகம் ஏங்கி கொண்டிருக்குதே முன்னேறி போயிட்டு இருக்கே காலையில போய் நீங்க ஏதாவது பிரிட்ஜு மேல நின்று பாருங்க வாகனம் போற ஸ்பீடு ஒவ்வொரு பயிலும் எதுக்கு போறானே தெரியாது அவ்வளோ வேகமா போறான் வேலைக்கு போறான் வேலைக்கு போறான் அவன் ரிட்டர்ன் வருவானா உயிரோடுன்னு கூட உனக்கு தெரியாது அன்னைக்கே செத்து போறான் எவ்வளோ பேர் இருக்கும் நித்தியத்தை நித்திய வாழ்வை குறித்தும் மோச்சத்தை குறித்தும் எவன் யோ யார் யோசிக்கிறா இந்த மாதிரி காரியங்களை தான் அவங்களால அந்த சிந்தனைக்குள் வர முடியும் சிந்தனை செய் மனமே அப்படின்னு பாரதி எழுதியிருக்காரு அருமையான ஒரு சொல் சிந்தனை செய்யணும் என்ன மெடிடேட் பண்ணுப்பா அப்படின்னு எதை மெடிடேட் பண்ணுறோன்னு இருக்குது கவிதை சும்மா மெடிடேட் பண்ணிட்டு இருந்தா என்ன ஒரு லவ் லெட்டர்ஸ் தான் எழுதுவீங்க காதல் கடிதங்கள் மற்றும் எழுவதற்கு அது உபயோகம் உபயோகமா இருக்கும் அது நித்திய வாழ்வுக்கு எதுவாக உங்களை கொண்டு போகாது வேற ஒரு பெண் பிள்ளை வீட்டுக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தம் தேவை கதவு தட்டுவீங்க விசில் அடிப்பீங்க கண்ணாட்டுவீங்க கண்ணை கண்ணடிப்பீங்க இதெல்லாம் தவறுன்னு பைபிள் எழுதிருக்கு ப்ராபப்ஸ் ஏன்னா நீதிமொழிகள் ஆறு பன்னெண்டுலேருந்து பதினேழு எடுத்து படிச்சு பாருங்க கண்ணை கண்ணடிக்காதுன்னு இருக்கு இப்போ என்னால் ஏன் சரியா பண்ண முடியலன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கவனம் சிதறுதல் அப்படி என்கிற தலைப்புல இன்றைக்கு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் ஐந்து பத்து நிமிஷம் பார்த்துடல கவனம் எதுலாம் இன்னைக்கு செதுங்க காயினோட கவனம் எதில் செதுருச்சு அவன் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கலங்க அவன் கண்களை தன் சகோதரனுக்கு நேராக ஏறெடுத்து பார்த்தான் அது பொறாமையாக மாறுச்சு பொறாமை எரிச்சலாய் மாறுச்சு அந்த எரிச்சல் கசப்பாய் மாறுச்சு அந்த கசப்பு என்னவா மாறிச்சு தெரியுமா கடைசியில கொலையா மாறிடுச்சு ஜெயில இருப்பான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாதவங்கதான் தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் வந்து கோபத்தினால வார்த்தையை விட்டுட்டாங்க வேலையா போச்சுங்க அதனால அப்படின்னு ஒரு கோபத்துல எளிமையு பொறுமை காத்துக்கொள்ளுன்னு இருக்கு அப்போல் யுவர் பேஷன்ஸ் வேத வசனம் கட்டளை கொடுக்குது ஆஹ் அந்த பொறுமையா காத்து பொறுமையை காத்துக்கொள்ளுக்குறவன் என்ன தெரியுமா புத்திய அவன் பிரயோஜனப்படுத்துகிறான் புத்தி கூர்மையும் அவனுக்கு அதிகமாகும் நான் கடந்து சென்று இருக்கிற பாத ரைட் நா வாட் ஐம் கோயிங் த்ரூ என்னோட ஒர்க் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நான் உரம் கட்டி உரம் கட்டிட்டாங்க ஆக்சுவலா பாத்திங்கனா ஆனா நான் பொறுமைய காத்து கொண்டேன் நான் ஜெபிச்சேன் மாதங்கள் மனைவிதான் சாச்சி இது முதல் முறை இல்லங்க என்னோட இருவத்தஞ்சு வருஷம் பயணத்துல கார்பரேட் ஐடி புரொபஷனல் பயணத்துல பல முறை இந்த மாதிரி நான் கடந்து போயிட்டு இருக்கேன் ஏதோ மொத முறை கிடையாது கூப்பிட்டு லெட்டர்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு தான் உன்னோட ஒர்க்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே நாளிலிருந்து வேலைக்கு வராத அதை மட்டும் இல்லை திருப்பி கூப்பிட்ட ஒரு ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு அப்ப என்ன வயசு இருபத்தஞ்சு வயசு இந்த ப்ரொஃபஷனுக்கே நீ அன்பிட் இந்த இந்த வார்த்தையை சொன்னாருங்க கத்துற சாட்சி அதுக்கு பெசாம நீ சிவில் இன்ஜினியரிங்கே போயிருது ஏன்னா என் டிகிரி வந்து சிவில் இன்ஜினியரிங் நான் வேலை செய்யறது ஐடி ப்ரொஃபஷனல் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு அதாலும் சொல்கிறார் மூணு வருஷம் கூட இல்லை ரெண்டரை வருஷம் எனக்கு இருபத்தி நாலு வயசு தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவர் கூப்பிட்டு சொல்றாரு போயிரு நீ ஊருக்கே போய் சிவில் இன்ஜினியரிங் வேலை பார்த்து பொழைச்சிக்கோ அப்படின்னா கணிக்கு கைகளில் அந்த டெர்மினேஷன் லெட்டர் வேலையை விட்டு தூக்குன லெட்டர் கண்கள் குளமாயி என் அந்த ஆஃபீஸ்லேருந்து என் வீட்டுக்கு ஆறு கிலோமீட்டர் நடந்தே போனேங்க அன்னைக்கு வீட்டுக்கு ஏன்னா செய்கிறதுக்கு தான் வேலையும் கிடையாது வெட்டியும் கிடையாது உதவி செய்கிறக்கு ஒருத்தனும் கிடையாது ரெசப்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த ஃப்ளைட்டை கொண்டு போய் டப்ளியூடிசியில் நம்ம அடிச்சாங்களே நல்ல நாலஞ்சு நல்லவங்க நல்லவங்க அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசெஷன் ஆகிடுச்சு உலகம் ஃபுல்லா சம்பித்து இருந்த காலம் இரண்டாயிரத்தி ஒன்று வேலையே கிடைக்கலங்க அந்த நாளை சொல்றேன் நான் அந்த நாள்ல நடந்தே போறேன் நான் அப்ப நடந்து போக போக எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இப்ப அப்படியே ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கடக்க கடக்க எனக்குள்ள அந்த வைராக்கியம் அந்த அந்த சோகமானது அந்த தோல்வியானது வைராக்கியமும் கோபமாய் மாறிவிட்டது அது நல்ல கோபம் மே நான் இட்ஸ் பாசிட்டிவ் அக்ரெஷன் பாசிட்டிவ் அக்ரஷன் பாசிட்டிவா யோசிக்கக்கூடிய கோவம் நல்லது நான் ஜெயிச்சு காட்டுவேன் இவன் யாரு என்னை நியாயம் தீர்க்கறதுக்கு என் கர்த்தர் இந்த பூமிக்கு என்னை கொண்டு வந்தாரு இந்த மண்ணுக்கு என்னை கொண்டு வந்தாரு வேற ஊர்ல ஊர்லேருந்து என்னை இந்த கொண்டு வந்தாரு நீங்க என்ன பண்ண போறீங்க அண்டு சொல்லிட்டு அந்த போராட்டத்துக்குள்ள நான் காலடி எடுத்து வச்சேன் அடுத்த நாளே எனக்கு வேலை கிடைக்கல அதை அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் நான் அந்த போராட்டத்துக்குள்ள ஈடுபட்டேன் இந்த சாட்சியெல்லாம் நான் வேற ஒரு இதுல கொடுத்துருக்கேன் நான் ஒன்றரை வருஷம் நான் போராட்டத்துல ஈடுபட்டேங்க தோல்வியிலேயே போனேன் ஒன்றரை வருஷம் சம்பளமே கொடுக்காம வேலை செஞ்சேன் ஆஹ் பொறுமை காத்துக்கொள்ளுன்னா அன்னைக்கு மட்டும் இல்லை ஒரு சீசன் ஒரு காலம் கூட காலம் இருக்கும் ஏன் உங்களால நல்லா செய்ய முடியலங்கிறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கேன் இங்க பொறுமை இல்லாதது பொறுமை இழப்பது அதனாலதான் கவனம் சேர்த்துறோம் அந்த இடத்துல அவன் என்ன பண்ணிருக்கணும் காயின் பொறுமையை காத்து கொண்டு இருக்கணும் பொறுமையா போய் ஆண்டவரே இப்ப நான் பேசணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்ககிட்ட நீங்க பேசவே மாட்டீங்கன்னு நாங்க நினைச்சோம் அருமையா என்கிட்ட பேசி இல்லப்பா நான் நீ கொடுக்கறத நான் ஏத்துக்க மாட்டேன்னு நீங்க சொன்னதே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் நான் ஒரு பழமுறை அந்த மாதிரி ஜெபிச்சு அழுது இருக்கேன் நான் அவர் இல்லைன்னு சொன்னாலே அப்படி அழுவேன் இல்லைன்னு சொன்னதுக்கு இல்ல நீ இல்லைன்னு சொல்றதுக்கு நான் தகுதியான பாத்திரம் தான் இருக்கிறேனே இந்த குரலை கேட்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமே அப்புறமா அழுது முடிச்சிட்டு சொல்லுவேன் இப்ப சொல்லுங்க ஏன் இல்லைன்னு நான் கேட்கல இப்ப அடுத்த அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு கேட்பாண்டு அவர் சரியா சொல்லுவார் ஏன் இல்லைன்னு சொல்ல வேண்டிய காரணம் காரணத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை இப்போ இது வேண்டாம் தம்பி இதை விட்டுரு உனக்கு நான் வேற வழி காட்டுறேன் குழி தோட்டி புதைச்சிட்டு வெளியில வந்துருவேன் பர்சனல் அனுபவம் உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் ஏகப்பட்டது இருக்கும் நான் ஒருத்தன் மட்டும் இதுல கடந்து போனேன்னு சொல்ல வரல பெருமிதத்தை இது பண்ணல பட் உங்களுக்கும் அந்த அனுபவம் வரும் ஆனா என்ன சொல்ல வரேன்னு கேட்டா இங்க காயின் கோட்டை விட்டதை பத்தி பேசிட்டு இருக்கோம் நானும் நீங்களும் இந்த மாதிரி பல முறை பல காரியங்களில் கோட்டை விட்டுருப்போம் அந்த அந்த கோட்டை விட்டதுன்னு அதை விட்ட காரியத்தை தான் பிசாசை பிடிச்சு அதிலிருந்து ஒரு நூலை போட்டு உள்ள வந்துடுவான் உள்ள வரவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க திருடன் எப்படியோ கதவை திறந்து உள்ளே வந்துட்டான் உள்ள வந்து கதவை தாப்பல் போட்டோன்னா அடிச்சிட்டு போனால் பரவாயில்லைங்க ஆளைய காலி பண்ணிட்டு போயிடுறான் கொன்னே போட்டு போயிடுறான் ஏ கரெக்டுங்களா உள்ளே வர திருடன் சும்மா இருக்க மாட்டான் ஏன் அவன் மாட்டிக்க கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பான் அதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் அவன் போவான் உங்களை கொலை பண்ற எல்லைக்கு கூட அவன் போவான் திருடனும் காரணமா இருக்கிறான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது பிசாசை பத்தி அப்ப உள்ள வர பிசாசம் சும்மா இருப்பான் அவன் உங்களை சரியா காரியத்தை யோசிக்க கூட விட மாட்டான் அதனாலதான் கோபம் கொல்லாதிருங்கள் எங்க இருந்து ஆரம்பிக்குது காயின்னு ஓய் கோபம் எடுத்ததுமே வரலங்க அவனுடைய பார்வை கர்த்தரிடமிருந்து தன்னுடைய சகோதரன் பக்கமாய் திருப்பப்பட்டது கவனம் சிதறுதல் கவனத்தை செதற விட்டுட்டான் கர்த்தரை பார்த்து பேச வேண்டிய நேரத்துல த தம்பிய பார்த்து அங்க கோவப்பட்டு இருக்கிறான் வயிற இது படுறான் பொறாமப்படுறான் எரிச்சல் படுறான் எரிச்சல் போடுறான் அப்போ ஆண்டு ஊர் கேக்குறாரு டே ஏன்டா இப்படி பண்ற இப்படி பண்ணாது இது சரியில்லைன்னு அப்பவாது திருந்தி இருக்கணும் திருந்தலாம நீ நல்லா பண்ணுனா நான் உன்னை ஏத்துக்க மாட்டேனா அப்ப நீ நல்லா பண்ணல இங்க வேற ஒரு அதாவது வேற சில வேத எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா காயின் படைச்ச தன்னுடைய காணிக்கையில எந்த பழுது இல்லையாமா அப்படிப்பட்ட சாட்சியே இல்லைங்க நீங்க வேத வசனத்துல நான் உங்களுக்கு காமிச்சேன் நாலாவது வசனத்துல கூட பாத்தீங்கன்னா இவர் ஆபேல் வந்து ஆஃப் அப்படின்னா அதாவது கொளுத்த கன்றுன்னு சொல்லலாம் அதாவது மொதல் பிறந்த பழுது இல்லாத இதை கொண்டு வந்தாரு அப்படின்னு ஆனா காயின் பழுது உள்ள பழங்களை படைத்தார்னு இல்லையே இல்லையே அப்படின்னா வேதவசன தெளிவா சொல்லிருக்கான் ஆமா பூச்சி புழுவும் பூச்சியும் புடிச்சதை கொண்டு வந்து கொடுத்தான் அதனாலதான் ஆண்டவர் ஒத்துக்கல அப்படின்னு அப்படி இல்லை அதான் இந்த வேத பாருகர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஆபேலோட இருதயத்துல பாத்தீங்கன்னா நீடிய பொறுமை சாந்தம் நேசிப்பது க கட்டளைகளுக்கு கீழ்படுவது இதெல்லாம் அப்படியே இருக்கு ஏன்னா அவன் சரியா கத்துக்கிட்டான் தன்னுடைய தகப்பனிடம் இருந்து அவங்க சேர்ந்து தப்பு செய்த தவறின் மூலமாக இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுங்கிறதுல மிக மிக தெளிவாகவும் வைராகியமா இருக்கக்கூடிய ஒரு இருதயம் மனப்பக்குவத்துக்குள் ஆபேல் ஏற்கனவே கடந்து சென்று விட்டார் ஆனால் காயின் ஆனவன் அதுக்குள்ளே ஒண்ணு வரல ஏன்னா அவன் வந்து தொழில் ரீதியாக ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி நான் அடுத்தது இதை எப்படி பெருக்கத்தை பண்ணுறது இன்னும் எப்படி நான் இன்வென்ட் பண்ணுறது இன்னும் இப்போது இந்த காய்கறி போடலாமா இந்த விதை எடுக்கலாமா இந்த விதை எடுக்க அந்த காட்டுக்கு போகலாமா இப்படியே இதுலேயே தான் அவன் யோசனை பொருளாதாரத்தில் தான் அவன் யோசனை இருந்திருக்கு ஆவிக்குரிய யோசனைக்குள் ஆவிக்குரிய சிந்தனைக்குள் ஆவிக்குரிய அந்த மெடிடேஷன் என்று சொல்வார்கள் தியானத்துக்குள்ள அவன் வரவே இல்லை அவனுக்கு ஆவிக்குரிய ஞானமே இல்லை ஸ்பிரிச்சுவல் விஸ்டமே அவனுக்கு இல்லை

அதே ஒன்று தசில் நினைக்கிற ஐந்தாவது அதிகாரத்தில் எழுதியிருக்கு எல்லாரும் சோதித்து பார்க்கணும் ஆவிய சோதித்து பார்க்கணும் நீங்க சோதித்து பார்க்குறீங்களோ இல்லையோ ஆண்டவராகிய தேவன் சோதித்து பார்க்கவே பார்ப்பார் அப்பொழுதுதான் நீங்கள் அவரோட பஸ்ஸுக்குள்ள உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட்டே கொடுப்பாங்க என்ட்ரி டிக்கெட் ஒருத்தர் கடிச்சு உள்ளே போய் உட்காந்தாச்சு ஏற்கனவே ஆதாமியவால் ஏற்கனவே போயாச்சு ஏன்னா அவங்களுக்கு அவங்க விழுந்த அவங்க ரொம்ப பார்த்துட்டாங்க அவங்க ஆண்டவரை முக முகமாக பார்த்து அவங்க ரெண்டே பேர் தான் அதுக்கப்புறம் பார்த்தது ஜீசஸ் மட்டும்தான் நம்ம இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மோசினால பார்க்க முடியல முதுக தான் காமிச்சாரு அப்போ முகமுகமா அவரை பார்த்து பேசினவங்களுக்கு தெரியாதா ஆண்டவர் என்னென்ன அவங்களாம் திருந்தியாச்சு அவங்க ஏற்கனவே பசுக்குள்ள வந்துட்டாங்க நிச்சயமாக பரலோகத்தில் தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் பாவம் பண்ணதாக ஒண்ணுமே கிடையாது விழுந்துட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் திருந்திட்டாங்க அவங்க ஆண்டவரோட தான் இருந்தாங்க கட்டளைக்கு கீழ்பட்டு தான் இருந்தாங்க இப்போ யாருதான் பஸ்ஸுக்குள்ளே இல்லை வெளியில இருக்கிறது காயின் ஏன் ஏன்னா அவன் இருதையும் ஆண்டவரை நோக்கி பார்க்கல இருதயத்தை நோய் ஆண்டவரை நோக்கி பார்க்க கூடாதபடி அங்க பல கவன சிதறுதல் சிதறல்கள் அவனுடைய இருதயத்துக்குள் பாய்ந்து செல்வதை ஆண்டவர் ஏற்கனவே அங்க பார்த்து விட்டார் அது காயின் பார்க்கல ஆபேலுக்கும் தெரியாது ஏன்னா ஆபேல் சின்ன பையன் தான் ஆதாம் பார்க்கல ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞானமும் கிடையாது அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பையன் நல்லா பண்றான் பாரு என்ன புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறான் புதுசு புதுசா வதைய போடுறான் அறுவடை ஏகமா வருது ஏழா ஏராளமா வருது நல்லா பண்ற தம்பி அப்படின்னு அவங்க தட்டி கொடுக்க இவர் ஒரு பக்கமாக போய் பொருளாதாரத்துலேயே அவர் ஈடுபட்டு இருக்க எல்லாம் நல்லா போய்ட்டுருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இன்னைக்கு நீங்களும் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் அது எப்படியோ வேலை செய்யறது தெரியுமா என்ன கார் ஓட்டுறேன்னு தெரியுமா எப்படிப்பட்ட பங்களால் இருக்குன்னு தெரியுமா என் நாய்க்கு மட்டும் ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறேன் பிஸ்கட்டுக்கு இதெல்லாம் என்ன எதை குறிக்கிறது வேர்ல்ட்லி திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க உலகத்தின் காரியங்கள் அதுக்கு இந்த உலகத்தின் காரியம் பண்ண இதெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறது தவறா நல்ல நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் வைக்கிறது தவறா நல்ல வீடு இருக்கிறது வாசல் இருக்கிறது தவறா தவறு கிடையாது ஆனால் அதிலே நாட்டமாக இருப்பது தவறு முதலாவது ஸ்தானத்தை நம் தேவனுக்கு தர வேண்டும் முதலாவது தேவனை முழு இருதயத்தோட முழு உள்ளத்தோட நேசிக்க நீ வாழ கத்துக்கோ கஷ்டத்தின் பாதையில போனாலும் ஆண்டவரை நான் மறுதளிக்க மாட்டேன் என்னை அவர் ஆசீர்வதிச்சாலும் நான் அவருக்கு நன்றியை சொல்லுவேன் ஆசீர்வதிக்க விட்டாலும் எனக்கு கர்த்தர் தான் தேவம் எனக்கு கர்த்தர் தான் ஆண்டவர் என் கர்த்தர் வந்து எதை அனுமதித்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள் வாங்கிற மனப்பக்குவத்திற்கு நீங்கள் வர் வ இந்த சோதனையின் பாதையில் என்னை உங்களை வழிநடத்தி செல்கிறார் எவ்வளோ பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது இஃப் யூ டூ வெல் வில் யூ நாட் பி அக்செப்டட்னு கேட்டோன்னு அவனுக்கு கோபம் வரும்ல அப்போ நான் என்ன நல்லா செய்யலை பாருல்லாம் நல்ல பழத்தை தான் நானும் படிச்சிருக்கேன் என்ன என்ன அவங்ககிட்ட என்னத்தை கண்டிங்க மட்டும் ஏற்றுக்கிட்டு என்ன நிராகரிக்கிறீங்க என்ன ஓரம் கட்டுறீங்க இதே கோபம் தான் எனக்கு இருந்துச்சு வேலை ஸ்தலத்தில் பலமுறை அப்போது ஆண்டவர் வந்து சில காரியங்களை கற்றுத்தராங்க என்ன கற்றுத்தர்றாரு அவரை சார்ந்து இருக்கிறது எப்படி பொறுமையாக இருக்கிறது எப்படி கடும் கோபம் கொள்ளாமல் எப்படி சாந்தத்தோட அந்த கையாளுவது இதெல்லாம் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் ஏ ஆவின் கனி என்று சொல்லலாம் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி மூணு இதெல்லாம் சும்மா வராதுங்க அனுபவத்தின் மூலமாக இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும் எவன் எவன் ஒருவன் அது வைகளை கற்றுக்கொள்ளுகிறானோ அவனே அந்த மோச்ச வாழ்வுக்கு ஏதுவாக நடந்து செல்லுகிறான் என்றதற்கு பொருளாக நீங்க வேற யாருக்கிட்ட போனாலும் அதை கத்துக்க முடியாது வேத வசனத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும் தேவனோடு கூட அந்த ஐக்கியம் அந்த உறவும் இருக்கக்கூடியவர்கள் தான் கத்துக்கொள்ள முடியும் அந்த ஐக்கியத்தை எவ்வளவு அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஐக்கியத்தை அவங்க பெற்றுக்கொண்டார்கள் ஒரு கட்டத்துல என்னை விட்டு வெளியில வீட்டு விட்டு வெளியில நான் துரத்தி விட்ட ஆண்டவர் இப்போ அவங்க மனம் திரும்பி காணிக்க படைக்க வந்தோன்ன அவரும் இறங்கி வர்றார் பேசுறார் அவர் பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா தம்பி நீ செய்யறது சரியில்லைன்னு அவர் சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா அதுக்காக நான் உணர்ல அவன் பொறாமை கொண்டான் இங்க அவன் ஏன் அப்படி உணராம இருப்பா இருக்கிறான்றான் அந்த காரணம் என்னன்னா மனம் மனமானது சிதறி போனது கவனம் சிதறி போனது அதனால்தான் ஆண்டவர் அங்க வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறார் மத்தபடி அவன் படைச்சதுல எந்த விதமான பழுது இருந்ததாக சரித்திரமும் சொல்லல பைபிள் வேத விவிலியம் சொல்லலை நீங்க வேதத்துல காட்டுங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு வந்து தெரியாம ப்ரீச் பண்றாங்க அவன் வந்து புழுவும் பூச்சி இதெல்லாம் கொடுத்துருக்குறான் அதனால அதனாலதான அது அபாண்டம் ஆண்டவர் சொல்லவே இல்லை அதை நீங்க சொல்றீங்க அங்க அவனுக்கு எதனால் அந்த சோதனை கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டா அவன் மனதானது ஆண்டவரை நோக்கி இல்லை அவரோட ஞானத்தை சார்ந்த அல்ல அல்லவா ஆபேல் உள்ள போயிட்டாரு இவர் வெளியவே நிக்கிறார் இப்ப உங்களுக்கு விளங்குதா நீங்கள் சில காரியங்களில் வந்து நல்லா செய்யலைன்னு நீங்கள் சில காரியத்திற்கு விண்ணப்பிக்கிறீங்க ஆனால் பதிலே வர மாட்டேங்குது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில சில ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னேறி செல்ல முடியாம அப்படியே இருக்கிறீங்க என்ன செஞ்சாலும் அந்த ஏரியா மட்டும் எனக்கு இந்த வியாதி மட்டும் என்னை விட்டு போவே மாட்டேங்குதுங்க இந்த தொழிலில் மட்டும் எனக்கு எனக்கு இதே வர மாட்டேங்க பையன் பொண்ணு இருக்கான் பையன் நல்லா இருக்காங்க பொண்ணு மட்டும் ஏதோ ஒன்று பிரச்சனை அங்கே ஆண்டவர் வந்து அனுமதிச்சுட்டே இருக்கிறார் ஏன் உங்க கவனத்தை அவர் பக்கமாக ஈர்ப்பது இருக்கு ஆனா உங்க கவனம் யார் மேலதான் இருக்கு அந்த அடங்க அடங்காத பெண் மேல உங்க உங்க குழந்த மேல இருக்கு இல்ல உங்க மனைவி மேல இருக்கு அந்த பிரச்சனை மேலேயே உங்க கண் இருக்கு அப்ப உங்க கோபம் கடும் கோபமா மாறுது அந்த கோபம் கசப்பா மாறுது கொலவெறியா மாறுது இல்லைங்களா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரிய பிரச்சனை ஒன்று வருமானால் அது கர்த்தரை தாண்டிதான் வருது முதலாவது கோட்பாடு அதை புரிஞ்சுக்கோங்க இரண்டாவது அவர் தான் வரும் அதுலயும் கர்த்தர் தான் இருக்காரு இன்னைக்கு நம்ம ஜனங்க இது ரெண்டையும் விட்டுட்டு பிசாசு பாருங்க அனுமதிச்சவர்கிட்ட போய் கேளுங்க பிசாச பாகாதீங்க அவன் வெறும் ஏஜென்ட் தான் அவனை அவனை அனுமதிச்சதே கர்த்தர் தானே அவர்கிட்ட போய் கேளுங்க ஏன்ப்பா அனுமதிச்சீங்க என்னப்பா பிரச்சனை சொல்லுங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே அனுமதிச்சிருக்கீங்க அது மூன்றாவது கோட்பாடு கத்தரிடம் போய் மன்றாடுங்கள் விண்ணப்பியுங்கள் காரணத்தை கேளுங்க சொல்லுவார் அவரு இந்த திருத்தங்கள் உன்னில் வரும்படி இங்க அதைத்தான் அவர் சொல்ல ட்ரை பண்றாரு காயினிடம் அந்த திருத்தம் வரும்படி உன் கண்களை எனக்கு நேராக நீர் ஏறெடுக்க ஏறு எடுப்பாயா ஒரு பிசினஸ் லைக்கா நீ வந்து குடுக்க கூடாது நிறைய பேர் காணிக்க இன்னைக்கு எப்படி பண்றாங்க என்னென்னமோ அந்த அந்நிய மதத்தாரங்கள போய் பெரிய பெரிய மலைக்கெல்லாம் போய் எல்லாம் காணிக்க போடுறாங்க அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எதை பற்றி சொல்லி எந்த கடவுளை பற்றி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க கோடிக்கணக்காக கொட்டுறாங்க ஒரு கோயிலில் ஒவ்வொரு நாளெல்லாம் ஒரு மலை மேல இருக்கு அந்த 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 கோயில் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு எப்படின்னா அந்த கடவுளை வந்து அவங்க பிசினஸ் பார்ட்னரா அவங்க வந்து ஏத்துக்கிறாங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் கவலை இல்லை நீ சாராயம் பிசினஸ் பண்ணு கஞ்சா பிசினஸ் பண்ணு கடவுளை என்ன நீ வச்சின்னா பாதி உமக்கு கொண்டு போய் தங்கத்தை கொட்டுறான் கிலோ கணக்குல ஏன் நீர் கொடுத்தீர் நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி கடவுள் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயின் வந்திருக்க கூடும் என்று தான் நிறைய வேத பாரகர்கள் சொல்றாங்க அப்ப இந்த காணிக்கையை நம்ம கொடுத்தோம்னா இன்னும் நம்ம மெட்டீரியலிஸ்டிக் அதாவது இன்னும் நம்ம தொழில்ல பழுகி பெருகலாம் இப்படிப்பட்ட எண்ணத்துல நீங்க கொண்டு போய் உங்க தசம நான் சொல்ல வரலங்க காணிக்கைன்னு பொதுவாக சொல்லல ஏன்னா தசம பாகம் புதிய ஏற்பாட்டில் இல்லைங்க பல முறைன்னு நான் உங்களுக்கு சொல்லியாச்சு தசம பாகம் கிடையாது பத்து சதவீதம் என்ன ஆண்டவர் சொன்னார்னா நூறு சதவீதத்தையும் கொடுக்கணும் அந்த மனப்பக்கம் இருக்கணும் அவன் தான் கிறிஸ்துவன் புதிய ஏற்பாடு கிறிஸ்துவன் பழைய ஏற்பாடுலாம் போயாச்சு அதுக்குன்னு ஆ அப்போ தசம பாகமே இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து ஜோப்லேயே வச்சுக்கூடாது அப்புறம் இருக்கிறது இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி கஞ்ச பிஷ்ணரித்தனமும் பண்ணக்கூடாது அது பைபிள் இல்லை பிஎச் சியர்ஃபுல் கிவர்னு புதிய ஏற்பாட்டில் கட்டிலே இருக்கு அட்லீஸ்ட் நீங்கள் பழைய ஏற்பாடுலேயே அது இருங்க அதுக்கு பத்து பர்சன்டாவது கொடுங்க ஒன்றும் கொடுக்காம இருக்கிறதுக்கு இப்போ ரெண்டையும் விளக்கிட்டேன்னா சரி அதுலேருந்து வெளியில் வாங்கப்போ இப்போ என்னன்னு கேட்டால் இவர் பிஸ்னஸ் பார்ட்னரா மாட்டி மாற்றிட்டார் என்ன நீங்கள் ஆசிர்வதிங்க அப்படின்னு இப்போ இவர் வந்து ஏத்துக்கிட்டாருனா நான் பழகிப்பெயருக்கு வேணும் இப்போ அப்போ அந்நிய மதத்தாரில் வேற மதத்தில் இருக்கிறவங்க போய் அவங்க கடவுள் கூட இந்த இப்போ டீல் போடுறதுக்கும் இவர்கிட்ட டீல் போடுறதுக்கு என்ன வித்தியாசம் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அவருக்கு சொந்தம் அப்போ உங்களுக்கு சொந்தம் இல்ல அது அவர் அவராக கொடுத்த கிருப அது அவ்வளோதான் அந்த கிருபையின் காரியத்தை நான் முழு இருதயத்தோட படைக்கிறேன் கரெக்டாகவே இது நீங்கள் கொடுத்ததுப்பா இதுலேருந்து ஒரு சின்ன பகுதி எடுத்து நான் கொடுக்குறேன்ப்பா இன்னும் நிறையா கொடுக்கணும்னு ஆசை ஏன்னா என்கிட்ட இல்லை நீங்க எனக்கு கொடுங்க நான் இன்னும் நிறையா கொடுக்குறேன் அது வேற விஷயம் நான் கொடுக்குறேன் அதனால நீங்கள் எனக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறது தப்பு அதுதான் பிரச்சனை காயினுக்கும் ஆபேலுக்கு இருக்கிறதுக்கு புரிஞ்சுதுங்களா வித்தியாசம் ஆபேலோட இருதயத்தில் அப்படி கிடைக்கவே கிடையாது பெஸ்ட் எடுத்து கொடுக்குறான் கடவுள் போறான் இங்க ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி எல்லாம் பொறுக்கிட்டு வந்து ஒரு இருபது முப்பது போடுறான் பெஸ்ட் ஆட்டுக்குட்டி மார்க்கெட்ல விற்றா சரியான காசு போகும் காசுலாம் முக்கியம் இல்ல இந்த இருபது ஆட்டுக்குட்டியை கூட கொடுத்தா என்ன கர்த்தர் நூறு கூட கொடுப்பாரு அவர் கொடுக்கலனால ஒன்றும் பிரச்சனை இல்ல இதுக்கெல்லாம் அதிபதி அவர் தான் ஆண்டவர் என்ன இதுக்கு மேல எப்படி கனப்படுத்த முடியும் இந்த மாதிரி ஒரு தருணம் கிடைக்குமா அப்படின்னு ஓடுறான் ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் தூக்கிட்டு ஆபேல ஆனா இந்த பக்கம் இவர் என்ன பண்றாரு நான் குடுக்குறேன் ஆனா நான் இது கொடுத்தா நீங்க எனக்கு வேற ஒண்ணு குடுக்கணும் விட பெருசா கொடுக்கணும் சின்ன குழந்தைங்க சண்டை சண்டை பிடிக்கும் பாத்தீங்களா சின்ன குழந்தைகிட்ட நீங்க ஒண்ணு வாங்கவே முடியாது வாங்கிட்டு அதை விட நீங்க பெருசா அதாவது கொடுத்தா தான் அதை கொடுக்கும் விளங்குதுங்களா உங்களுக்கு நான் ரொம்ப எளிதான முறையில சொல்லிட்டு வரேங்க இன்னைக்கு ஆவியான உங்களோட கூட பேசி கொண்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் கூட தேரமாட்டேன் நம்ம கேட்டால் எனக்கு நாற்பது வயசு ஆச்சு எண்பது வயசு ஆச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மூளை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாம் கிளாஸ் குழந்தை அஞ்சு வயசு குழந்தைக்கு அளவு தான் இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிய தயவு செஞ்சு தயவு செஞ்சு ஆண்டவரோட பிஸ்னஸ் டீல் பேசாதீங்க ஆண்டவரோட பிஸ்னஸ் டீல் பேசாதீங்க அவர் அவருக்கு எதை படைத்தாலும் நன்றி இருதயத்தோட படைங்க உங்களுக்கு இல்லாததை கேளுங்க கொடுப்பாரு கொடுத்ததுல கிள்ளி கொடுக்காதீங்க அள்ளி கொடுங்க அதுக்கு நீ இருக்கிறது எல்லாம் கஜானாவை காலி பண்ணி கொடுத்துட்டு நீங்க நடு ரோட்ல போய் பிச்சை எடுங்கன்னு சொல்ற ஊழியக்காரங்க நீங்க நிறைய பேர் தான் இருக்கிறாங்க அதுலயும் கேர்ஃபுல்லா இருங்க சரிங்களா அது கடவுள் நடத்துவாரு உங்களை ஆனா உங்களுக்கு ஏராளமா கொடுத்துருக்காருன்னா நீங்களும் ஏராளமா கொடுக்க கத்துக்கங்க அந்த ஏராளமா கொடுப்பதுனால உன்னு எனக்கு அதிகமா வரும் அப்படின்னு பழைய ஏற்பாடு வசனத்தை எல்லாம் எடுத்து புது நாளும் தானியத்தினாலும் என் களஞ்சியம் நிரப்பப்படுவதாக அப்படியெல்லாம் பேசாதீங்க அது அவர் கொடுப்பார் நீங்க கேட்காமலே கொடுக்குற ஆண்டவர் தான் கடவுள் கர்த்தர் அவர் பேர் சிருஷ்டி கர்த்தர் அவருக்கு தெரியும் தேவைகள் தெரியாதா அப்படின்னு மத்திய ஆறுல இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு இன்னது உனக்கு தேவை என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார் வானத்தின் பச்சைகளை போஷிக்கிற தேவன் உன்னை போஷிக்காது இருப்பாரோ எங்க உன் விசுவாசம் என்று சொல்லி எல்லாம் அங்க போதிச்சிருக்காரு அதனால டோன்ட் மேக் எனி பிசினஸ் கத்துறவங்களை ஆசிர்வதிக்கிட்டோம் சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடுவோம் அன்பின் தேவனே இந்த நாளில எங்களோட கூட நீர் பேசின கிருபைக்காய் நன்றி எங்கள் கவனம் சிதறாதி இருக்கும்படி உண்மையே நாங்கள் கண் நோக்கி பார்க்கும்படி எங்கள் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கும்படி எங்களுக்கு ஆண்டு வரைய புத்தி கூர்மையை கொடுங்க தெளிந்த புத்தி தேவிக ஞானத்தை கொடுங்க ரெண்டு மூத்தி ஒன்னு ஏழு எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதிக்க வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஒரு வீடியோ மிஸ் பண்ணிராதீங்க ஆங்கிலத்திலயும் நிறைய ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும் இது கடைசி காலம் உங்களுக்கு நேரம் குறுக்கப்பட்ட நேரம் கொஞ்சம் காலம்தான் இருக்குது தயவு செஞ்சு இதெல்லாம் மெசேஜஸை கேட்டு முன்னேறி வாங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எல்லா ஊழியர்களுக்காக ஊழியர்காரங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் எங்களோட ஊழியத்துக்காக எனக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் மட்டும் கடந்து சென்று அவர் அவரிடம் விண்ணப்பிங்கள் கற்றுறவங்களே ஆசீர்வதிப்பாராக ஆமாம்